எல்லா மதங்கள்லயும் பல சடங்குகள் பின்பற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுல இந்துக்கள்ல சடங்குகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா இந்துக்கள்ல கடவுள்களும் அதிகம், அவங்களுக்கு செய்யற நேர்த்தி கடன் சடங்குகள் இதுவும் அதிகம். இதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா மொட்டை அடிக்கிறது. இந்துக்கள் மொட்டை அடிக்கிறது எதனால அப்படிங்கறது தான் இப்ப நாம பாக்க போறோம். உபநயனம், திருமணம் இந்த மாதிரியான சில உதாரணங்கள் இருக்கு. பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு இந்துக்களும் இது எல்லாத்தையுமே பின்பற்ற வேண்டியிருக்கும். இந்த சடங்குகளும் பண்பாடுகளும் இந்து மதத்துல முக்கிய பங்கு வகிக்குது. மோட்சத்தை அடைய இத இந்துக்கள் பயபக்தியோட பின்பற்றுறாங்க. தலைய மொட்டை அடிச்சுக்கிறது அப்படிங்கறது பல இந்துக்கள் பின்பற்றிட்டு வர ஒரு முக்கியமான சடங்கு. திருப்பதி, பழனி, வாரணாசி இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு பக்தர்கள் போய் தலைய மொட்டை அடிச்சு முடிய கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கறது கட்டாயமான ஒரு பழக்கமா இருக்கு. தலைமுடி அப்படிங்கறது பெருமையான ஒரு விஷயம். அத கடவுளுக்கு காணிக்கையாக அளிக்கிறது மூலமா நம்ம செருக்கு, ஆணவம் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும்படி நம்பப்படுது. நமக்கு வேண்டியது நடக்கணும் அப்படின்னாலோ நடந்துருச்சு அப்படின்னாலோ கடவுளுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காகவோ சிலர் தங்களோட தலைய மொட்டை அடிச்சுக்கிறது உண்டு. தலைய மொட்டை அடிச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிறப்பு மற்றும் மறுபிறவி மேல இந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கடந்த ஜென்மத்தில இருந்த பந்தங்களோட தொடர்பை துண்டிக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு முதல் மொட்டை போடப்படுது. அப்படி தலைய மொட்டை அடிக்கிறதால அந்த குழந்தை இந்த பிறப்புல புதிய வாழ்க்கைய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். தலைமுடி அப்படிங்கறது பெருமை மற்றும் ஆணவத்தை குறிக்கிற ஒன்னா பாக்கப்படுது. ஆனா தலைமுடிய மொட்டை அடிச்சுக்கிறது மூலமா நம்ம கடவுள் கிட்ட சரணாகதி அடையறோம். தலைமுடிய மொட்டை அடிக்கிறது மூலமா நம்ம தலைக்கணத்தை இழந்து கடவுளுக்கு பக்கத்துல வரும். இத பணிவை எடுத்து காட்டுற ஒரு செயலா இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆவணமும் எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாம கடவுளை உணர சின்ன முயற்சியா இது கருதப்படுது. மன்னட் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில மக்கள் தங்களோட தலைய மொட்டை அடிச்சுக்குவாங்க. நீங்க வேண்டியது நிறைவேறிடுச்சு அப்படின்னா கடவுளுக்கு அந்த கடன் அடைக்க மொட்டை அடிப்பாங்க. அதுதான் மன்னட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஒருவரோட வேண்டுதல் நிறைவேறும் போது கடவுளுக்கு தன்னோட நன்றியை காட்ட தன்னோட தலைமுடிய மொட்டை அடிச்சு தலைமுடிய காணிக்கையா செலுத்துவாங்க. இந்த சடங்கு முக்கியமா திருப்பதி, பழனி மற்றும் வாரணாசி கோவில்கள்ல கடைபிடிக்கப்படுது. அதனால இந்து மதத்துல மொட்டை எடுக்கிறது ரொம்பவே முக்கியமான சடங்கா இருக்கு. இது பணிவை எடுத்து காட்டுற செயல், உங்களை ஒட்டுமொத்தமா கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு முயற்சி.